சென்னை மாநகராட்சி 175வது வார்டில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெசிந்தா தேவி வேளச்சேரி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, அங்கு மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். ரஜன், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில், மற்ற மாநகராட்சிகளுக்கு ஒரு முன்மாதிரியான மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி விளங்குகிறது. இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 175வது வார்டினுடைய அதிமுக வேட்பாளராக களம் காணக்கூடிய வேட்பாளர் ஜெசிந்தா தேவி தன்னுடைய தேர்தல் பரப்புரையினை இன்று அதிகாலை முதலே தொடங்கி தற்போது தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். குறிப்பாக இந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் நகரில் இருக்கக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள மக்களையும் நேரடியாக சந்தித்து அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக தன் வேட்பாளராக நிற்கக்கூடிய தனக்கு வாக்களிக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாக்கு சேகரிப்பினை அவர் நடத்தி வருகிறார். குறிப்பாக அஇஅதிமுக ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி தன்னுடைய வாக்கு சேகரிப்பை நடத்தி வரக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெசிந்தா தேவி, அதிமுக ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றும், தன்னை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகள் அனைத்தையும் அடுத்த ஒரு மாதத்திற்குள் நான் செய்து காட்டுவேன் என்ற ஒரு வாக்குறுதியையும் அவர் மக்களிடையே வழங்கி வருகிறார். குறிப்பாக அந்த வார்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், அவர்கள் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த வார்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்த வார்டு பகுதியில் செயல்படுத்த தான் தயாராக இருப்பதாகவும், இதற்காக தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர் தன்னுடைய வாக்கு சேகரிப்பினை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியினை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில், இந்த 9 மாத காலமாக இதுவரை இந்த சட்டமன்ற தொகுதியில் எந்தவித நலத்திட்ட பணிகளும் மேற்கொள்ளவில்லை, எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டினை பொதுமக்கள் ஆங்காங்கே முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பெய்த இந்த வடகிழக்கு பருவமழையின் கூட அந்த பருவமழையின் போது கூட எந்தவித பகுதியையும் நேரடியாக பார்வையிடவோ அல்லது மக்களுக்கு ஆறுதல் கூறவோ அல்லது நிவாரண உதவிகள் வழங்கவோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை பொதுமக்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே இந்த வேளச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும், அதிலும் குறிப்பாக இந்த 175வது வார்டில் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கையினை பொதுமக்கள் ஆங்காங்கே வாக்கு சேகரிக்க செல்ல வழிகள்லாம் நேரடியாக தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நேரடியாக சந்தித்து அஇஅதிமுக வேட்பாளர் மாம்பண்டத்திற்கு அமர்ந்து மக்களுடைய குரலாக மக்களுடைய தேவைகளை மாம்பண்டத்தில் ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் என்றால் தனக்கு வாக்களிக்க வேண்டும், இரட்டை விசேலத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தன்னுடைய தீவிர வாக்கு சேகரிப்பினை அவர் நடத்தி வருகிறார். ராஜா.